வாழ்க வளமுடன் வாங்க வீட்டிலிருந்தே படிக்கலாம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இயல் 2ல இயற்கை சுற்றுச்சூழல்ல உயிரின் ஓசை உயிரின் ஓசைனா என்னன்னா காச்சு சரியா நம்ம உயிரோட ஓசை வந்து காத்து தானே சோ அந்த காச்ச பத்தி தான் கொடுத்திருக்காங்க சோ நம்ம அத பத்தி தான் பார்க்க போறோம் சோ இதல ஃபர்ஸ்ட் உரைநடை உரைநடையில கேக்கிறதா என் குரல் காச்சு வந்து நம்மட்ட பேசுற மாதிரி சரியா அந்த காத்து வந்து நம்மட்ட பேசுற மாதிரி கொடுத்திருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்மள கூப்பிடுது அந்த காத்து வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் கண்ணால காண முடியாது சரியா நம்மளால கண்ணால பார்க்க முடியாது மெய்யால உணர முடியும் மெய்ங்கிறது என்னது நம்ம உடலால இப்ப உடல் சிலிர்க்கும் பாத்தீங்களா காத்தடிக்கும் போது நம்ம அறியாமலே உடல் எப்படி சிலிர்க்கும் அப்புறம் தென்றல் காத்து படும்போது தெரியும்ல அதான் மெய்யால மட்டும் உணர முடியும் என்னால் மழை காத்தாலதான் என்ன பண்ண போறோம் மழை பெறுறோம் பருவமாற்றம் அடையுது காற்றாலதான் இசை புல்லாங்குழல் எல்லாம் வாசிக்கும் போது பாத்திருக்கீங்களா அந்த அவங்க அந்த அதுக்கு தகுந்தாப்புல தம் பிடிச்சு ஊதும் போது மட்டும்தான் நமக்கு இசை கிடைக்கும் அது என்னாலும் இலக்கியம் இலக்கியம் இன்னும் என்னை யார் என்று தெரியவில்லையா அதாவது அது நம்மகிட்ட கொஸ்டின் கேட்கிற மீதி நான் என்ன என்ன வந்து விடுதலை போடுவாங்களா எனக்கு பார்க்க முடியாது உங்களை உங்க மெய்யால உணர முடியும் என்னால மழை கிடைக்கும் என்னால பருவ மாற்றம் நடக்கும் என்னால இசை உருவாகும் என்னால இலக்கியம் உருவாகும் இப்ப மாதிரி என்ன தெரியுதா நான் தான் காட்சி அப்படின்னு நம்மகிட்ட பேசுற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இத வந்து தொல்காப்பியர் உலகம் என்னும் ஐம்பூதங்கள்ல ஒன்னா சொல்லியிருக்காரு உயிராக நாம் அதாவது காத்து இல்லைன்னா நம்மளால உயிர் வாழ முடியாது அப்படிதானே அதாவது காத்து ஒரு செகண்ட் கொஞ்ச நேரம் இல்லைன்னா கூட நம்மளால உயிர் வாழ முடியாது அதான் சொல்லியிருக்காங்க உங்களின் இயக்கத்தையும் உலக உயிர்களின் இயக்கத்தையும் தீர்மானிப்பது என் இயக்கம் தான் தானே அதனால்தான் திருமூலர் திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார் பிற்கால அபையார் தம் குரலில் வாயுதர்ணை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை எழுதியிருக்காராம் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்களில் ஆயுள் பெருக்கும் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஔவையார் இப்போ காச்சுக்கு வந்து பல பேர்கள் இருக்கும் இப்போ சிலவங்களுக்கு எல்லாம் வீட்டுல வந்து ஒவ்வொரு செல்ல பேர் இருக்கும்ல அதே மாரி காத்துக்கு வந்து நிறைய பேர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க காச்சு நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம்னா காச்சுன்னு சொல்லுவோம் வள்ளினாலும் காச்சுதான் தென்றல் புயல் சூறாவளி பருவநிலை சூழல் பருவநிலை சூழல் வீசும் வேகம் ஆகியவற்றிற்கு ஏற்ப அதை என்ன சொல்லுவாங்கன்னா தென்றல் காச்சு பூங்காச்சு கடல் காச்சு பனிக்காச்சு வாடைக்காச்சு மேல்காச்சு கீழ்காச்சு மின்காச்சு இளந்தென்றல் புழுதிக்காச்சு ஆடிக்காச்சு கடுங்காச்சு புயல் காச்சு பேய்காச்சு சுழல் காச்சு சூறாவளி அப்படிலாம் சொல்லுவாங்களாம் இப்போ காச்சு வந்து லைட்டா வீசுறது அப்புறம் அந்த வயல்வெளிக்கு போகும்போது அந்த தென்றல் அந்த தண்ணியில எல்லாம் பட்டு அந்த இதெல்லாம் பண்ணும்போது தென்றல் காச்சு மீதி இருக்கும் அப்புறம் இது பனி பொழியும் போது பாத்தீங்கன்னா வாட காத்தடிக்கும் அப்புறம் ரொம்ப காத்தடிக்கும் இந்த புழுதி காய்ச்சுன்னா அந்த புழுதியை கிளப்பிட்டு வர்றது அப்புறம் ஆடி மாசம் அடிக்கிற காய்ச்சு அப்புறம் பேய் காத்து ரொம்ப அப்படி ஒரு குடிசை விட்டையே தூக்கிட்டு போற மாதிரி காய்ச்சி அடிக்கும்ல அது வந்து பேய் காய்ச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் சுழல் காய்ச்சு ரொம்ப அந்த எதை கிடைச்சாலும் தூக்கிட்டு போறது அந்த மாதிரி எல்லாம் ஸ்பீடா வீசுறது சூறாவளி அப்படின்னு சொல்லுவாங்க சோ காய்ச்சுக்கு வந்து பல பெயர்கள் இருக்கு அந்த பெயர்கள்ல திசையை வச்சு கூட நம்ம திசையை வச்சு கூட சொல்லுவாங்க அதான் நான்கு திசைகளிலும் நான் சோ நாலு திசையை வச்சு சொல்லுவாங்க கிழக்குல வீசுறதுக்கு பேரு குணக்கு காய்ச்சுன்னு சொல்லுவாங்க இந்த குணக்கு காய்ச்சு அப்படிங்கறது என்னன்னா கிழக்குல இருந்து வீசும் இத வந்து கொண்டல் காய்ச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இது இந்த காய்ச்சு எப்படி இருக்கும்னா குளிர்ச்சியா இருக்கும் சரியா சோ குளிர்ச்சியை தரும் சோ இன்பத்தை தரக்கூடியது மழையை தருகிறேன் கடல் பகுதிக்கு மேலுள்ள மலை மேகங்களை சுமந்து வருவதால் மலை காய்ச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சோ கிழக்கு காய்ச்சல் கிழக்கு காய்ச்சல் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதை கொண்டல் காய்ச்சல்னு சொல்லுவாங்க குளிர்காய்ச்சா இருக்கிறதுனால இன்ப காய்ச்சல்னு சொல்லுவாங்க இது வந்து மலையை தரும் இது வந்து மலை மேகங்களை சுமந்து வருவதால் மலை காய்ச்சல் கூட இதுக்கு பேர் இருக்கு கிழக்குல இருந்து உருவாகிற காய்ச்சுக்கு இதே மாதிரி மேற்கு காய்ச்சுக்கு குடக்கு காய்ச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குடக்கு காய்ச்சல் வந்து மேற்குல இருந்து உருவாகும் இது வந்து கோடை காலத்துல இருக்கு கோடை காலத்துல இது வந்து என்னது கோடை அப்படின்னு சொல்லுவாங்க மேற்குல இருந்து வலிமையோடு வீசுகின்றது வறண்ட நிலப்பகுதியில இருந்து வீசுறதுனால அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வெப்ப காய்ச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இப்போ நம்ம சில நேரங்கள்ல எல்லாம் அந்த மரமே இல்லாம இருக்கிற இடத்துல வண்டி ஓட்டிட்டு போகும்போது அப்படி அனல் பறக்கும் அப்படிதுன்னா அந்த காத்தடிக்கும் போது அனல் பறக்கும் இதே இது நீங்க வந்து நார்மலா இப்ப டிராவல் பண்ணும்போது இது ஒரு மர பக்கத்துல டிராவல் பண்ணுங்க அப்ப வந்து அந்த காத்து வந்து கொஞ்சம் கூலிங்கா இருக்கும் சரியா அதனாலதான் அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா நம்ம போகும்போது அந்த காலத்து ராஜாக்கள்லாம் வந்து சாலை ஓரமா என்ன பண்ணுவாங்கன்னா மரங்கள் நட்டு வச்சாங்க சரியா சோ இது மேற்குல இருந்து வீசுற காய்ச்சல் வந்து கோடை காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வடக்குக்கு வந்து வாடை காய்ச்சல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த வாடை காய்ச்சல் வந்து
பனி பனிப்பகுதியில இருந்து வீசுவதனால ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். இதை வந்து ஊதை காற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா. அதே இது தெற்குல இருந்து வீசுனா அதை வந்து தென்றல் காற்றுன்னு சொல்லுவாங்க. இந்த மரம் செடி கொடி ஆறு மலை பள்ளத்தாக்கு அப்படிங்கிற அந்த பகுதிகளில் இருந்து வீசக்கூடிய காற்று சரியா. சோ நம்ம கிழக்கு காற்ற குணக்கு காற்றுன்னு சொல்லுவோம், வடக்கு காற்ற வாடை வடக்கு காற்ற வாடை காற்று, மேற்கு காற்ற வந்து காற்று வந்து குடக்கு காற்றுன்னு சொல்லுவாங்க. தெற்குல இருந்து வீசுறத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தென்றல் காற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இலக்கியத்தில். நான் சோ இலக்கியத்துல கூட காற்றுவை பத்தி பேசியிருக்காங்க. தென்றலாகிய நான் பலவித மலர்களின் நறுமணத்தை அள்ளி வரும்பொழுது கூடவே வண்டுகளையும் அழைத்து வருவதால் இளங்கோவடிகள் என்னை வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது இது பலப்பட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூதி என்னும் சிற்றிலக்கியத்தில் பெண்ணொருத்தி நந்தமிழும் தன் பொருணை நன்னதியும் சேர் பொறுப்பிர் செந்தமிழின் பின்னுந்தித் தென்றலே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. என தூது செல்ல என்னை அன்போடு அழைக்கிறாள். அதாவது ஒரு பெண்ணொருத்தி வந்து தூது செல்றதுக்கு வந்து காற்று அழைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என பலவாறாக இன்றளவும் இலக்கிய படைப்புகளில் திரை இசை பாடல்களிலும் நான் நீங்கா இடம் பிடித்திருக்கிறேன். அதாவது காற்று வச்சு நிறைய பாடல்கள் கூட இப்ப வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான். அதாவது முன்னீர் நாவாய் ஓட்டினா என்னன்னா கப்பல் போகும்ல அதுதான் சரியா, அந்த பாய்மர கப்பல். அதான் பழங்காலத்தில் கடல் கடந்த பயணங்கள் அனைத்தும் காற்றாகிய என்னால் இயக்கப்பட பாய்மர கப்பல்களால் நான் நிகழ்ந்தன. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக களியல் யானை கரிகால் பலவா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது புறநானூர்ல 66வது பாட்டுல வந்து இந்த நூற்பா வந்து இடம்பெற்றிருக்கு சரியா. சோ இதே இது அந்த காலத்துல இந்த இது பாய்மர கப்பல்லாம் இயக்கிறதுக்கு பயன்பட்டுச்சுலா. சோ அப்போ வந்து இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஹிப்பாலஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹிப்பாலஸ் அப்படின்னு சொல்லி பேர் விட்டாங்க சரியா. அதாவது அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் கடல் கடந்து வரும்போது சேர நாட்டுல முசேரி துறைமுகத்துலதான் வந்து அந்த கப்பல் வந்து இறங்கிச்சு. அங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த பருவ வந்து யவனர்கள் அதை கண்டுபிடித்த யவனர்கள் கண்டுபிடிச்சனால அதை வந்து ஹிப்பாலஸ் அப்படின்னு பெயர் சுட்டினாங்க. அந்த அதுல இருந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா ஹிப்பாலஸ் பருவ காட்சி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரியா. கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய பாடலின் சங்ககால பெண் புலவர் வெண்ணி குயத்தியார் வலி என குறிப்பிட்டு சிறப்பு செய்திருப்பது என்னையே. வலினா காற்றுன்னு சொல்லி பார்த்தோம்ல, சோ சங்ககால புலவர் இத வலி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த கிரேக் அறிஞர் அவங்க வந்து ஹிப்பாலஸ் அப்படின்னு பேர் விட்டுருக்காங்களா. அது மழையும் என்னாலதான் கிடைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காற்று. சோ இப்போ மழை வந்து இப்போ மலையில சொல்லுவாங்கல்ல தென்மேற்கு பருவ காற்று வடகிழக்கு பருவ காட்சி. இப்போ சோசியல் எல்லாம் படிச்சிருப்பீங்க தென்மேற்கு பருவ காட்சி எப்படி உருவாகுது வடகிழக்கு பருவ காட்சி எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. சோ அது கூட எனது காற்றாலதான் உருவாகும். அந்த உயரழுத்த காற்றாலதான் உருவாகக்கூடியது அதான் சொல்லியிருக்காங்க. நான் பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மழையை தருகிறேன். தென்மேற்கு பருவ காற்றாக வடகிழக்கு பருவ காற்றாக உலா வந்து மேகத்தை குளிர்வித்து மழையாக தருகின்றேன். கதிரவனின் வெப்பத்தால் சூடாகி அடர்த்தி குறைந்து மேலே செல்லும் நான் அங்கு ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்பியும் பருவ காற்றாக மாறுகின்றேன். ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவ காற்றாகவும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவ காற்றாகவும் வீசுகின்றேன். இவ்வாறாக மழைப்பொழிவை தருவுகின்றேன். இப்படி மழை பொழியறதுனாலதான் நமக்கு வந்து எனது பயிர்கள் வந்து விளையுது. சோ வேளாண்மைக்கு வந்து முதுகெலும்பே இந்த மழைதான். இந்தியாவின் முதுகெலும்பு வந்து எனது வேளாண்மை அதான் சொல்லியிருக்கு. சோ வேளாண்மை சிறப்பதிலும் நாடு தன்னிறைவு பெறுவதிலும் நான் பங்காற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. இந்த காட்சி நம்மகிட்ட பேசுற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் தடம் பதித்தேன் நான் வடகிழக்கு பருவ காலங்களில் தாழ்வு மண்டலமாய் தவழ்ந்து புயலாய் மாற புறப்படுவேன். ஆற்றலுடன் வீறு கொண்டு பயணிக்க தொடங்கினால் என்னை தடுக்க யாராலும் இயலாது. மழையாக புயலாய் தடம் பதித்தேன் நான். அதாவது ரொம்ப காற்று வந்து வீசும் போது எனது புயல் காற்றுன்னு சொல்லுவாங்கல்ல அதான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த காற்று வந்து ஆற்றலாகவும் பயன்படுது. என்னன்னா உயிர் வலி நமக்கு வந்து இந்த சுவாசிக்கும் போது தானே சுவாசிச்சா தானே நம்மளால உயிர் வாழ முடியும். சோ அதுக்கு அப்புறம் தாவரங்களுக்கு ஒளிச்சேர்க்கைக்கு அப்புறம் விதைகளை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல எடுத்து செல்ல கூட நம்ம பயன்படுது. அதாவது நம்ம படிச்சிருக்கோம்ல
சயின்ஸில், அதாவது அறிவியலில் படிச்சிருக்கோம். என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காற்றின் மூலம் பரவும் விதைகள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. விதைகள் வந்து என்னென்ன டைப்பில் பரவுது அப்படின்னு சொல்லி படிக்கும்போது காற்றின் மூலமும் பரவுது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அப்புறம் பூவின் தேனின் கனியின் தாவரத்தின் உயிரின மனத்தை எண்ணில் சுமந்து புவி உயிர் சங்கிலி தொடர் அறுபடாதிருக்க உதவுகிறேன். அதாவது என்ன செய்யணும்னா, அந்த காற்று என்ன பண்ணும்னா, தாவரத்தோட மகரந்தத்தை வந்து தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல போடுவதனால அங்கிருந்து இன்னொரு செடி உருவாகும். ஸோ அப்படியே அது வந்து உயிர் சங்கிலியா மாறுறது கூட நான் வந்து உதவுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு காற்று. சரியா? ஸோ இந்த காற்று வந்து காற்று மூலமா நம்ம வந்து மின் உற்பத்தி கூட பண்றோம். இந்தியாவில வந்து 5ஆம் இடம் மின் உற்பத்தி பண்றதுல இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்கு. தமிழகத்துல வந்து முதலிடம். இந்த விண்டு மில்லாம் பாக்குறீங்களா, அது வந்து என்ன பண்ணும், அந்த டர்பன் வந்து சுச்சி அந்த காற்று மூலமா தான் நமக்கு என்ன பண்ணுது, அந்த சுழற்சி அந்த காற்று அடிக்கும் போது அந்த டர்பன் வந்து சுத்தி அது மூலமா தான் நமக்கு மின்சாரம் கிடைக்கும். ஸோ மின்சாரத்துக்கு கூட நமக்கு வந்து காற்று தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதனால நமக்கு என்ன பண்ணுதுன்னா, உலகிலேயே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகள்ல இந்தியா 2வது இடத்துல இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் எல்லாம் நிலக்கரியை வச்சுதான் மின்சாரம் தயாரிச்சாங்க. இப்ப அதுக்கப்புறம் தண்ணி வச்சு தயாரிக்க, இது நீர் வச்சு தயாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னது, காற்று வச்சும் மின்சாரம் தயாரிக்கிறாங்க. அப்புறம் மனிதனால் மாசடையும் நான், அதாவது நம்ம இப்ப என்ன பண்றோம், அந்த காற்றை வந்து மாசுபடுத்துறோம். இந்த குளிர்சாதன பெட்டி எல்லாம் பயன்படுத்துறதுனால குளோரோ ஃபுளோரோ கார்பன் அப்படிங்கறது வந்து உற்பத்தி ஆகி அது என்ன பண்ணுச்சுன்னா, இந்த இது நமக்கு மேல இந்த ஓசோன் படலத்தை வந்து அது வந்து ஓட்டவில வச்சுட்டு, அதனால இப்ப என்ன பண்ணுதுன்னா, புற ஊதா கதிர்கள் வந்து நம்மள தாக்குது அப்படின்னு சொல்லி சயின்ஸ்ல எல்லாம் படிச்சிருக்கோம். சோ அதனால இப்படிலாம் நம்ம மாசடைய வைக்கிறதுனாலதான் நமக்கு வந்து மழைப்பொழிவே குறைஞ்சிட்டு. சரியா? அதான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் உணவின்றி 5 வாரம் கூட நம்மளால உயிர் வாழ முடியும், நீரின்றி 5 நாள் உயிர் வாழலாம், ஆனா காத்து இல்லாம நம்மளால நிமிஷம் கூட உயிர் வாழ முடியாது. அப்புறம் நம்ம ஏற்படுத்துற குப்பைகள், நெகிழிப்பைகள், மெது உருளைகள், அப்புறம் குளிர்சாதன பெட்டி நான் இப்ப சொன்னல அந்த இது மூலமா, அப்புறம் வெடி போடுறது மூலமா, இது மூலமா எல்லாம் நம்ம அப்புறம் வாகனம் ஓட்டுறது மூலமா எல்லாம் என்ன பண்றோம், அதை வந்து மாசடைய செய்யறோம். இதனால நமக்கு கண்ணெரிச்சல் ஏற்படுது, தலைவலி ஏற்படுது, அப்புறம் தொண்டைக்கட்டு, காய்ச்சல், நுரையீரல், புற்றுநோய், இழைப்பு நோய், இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம இந்தியா வந்து காற்று மாசு, இந்தியாவில வந்து காற்று வந்து மாசுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் இதனால நம்ம என்ன பண்றாங்கன்னா, நான் மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி, இந்த மாசு அதிகமரிச்சுன்னா குழந்தைகளோட மூளை வளர்ச்சி கூட இது குறைபாடு ஏற்படும் அப்படின்னு யூனிசெஃப் நிறுவனம், அதாவது சிறுவர் நிதியம் வந்து சொல்றாங்க. என்னுடைய மேலடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தை, அந்த சொன்னல அந்த குளோரோஃபுளோரோ கார்பன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுறதுனால அந்த குளோரோஃபுளோரோ கார்பன் வந்து உற்பத்தி ஆகி மேலே உள்ள அந்த லேயரை பாதிக்கிறதுனால புறஊதா கதிர்கள் வந்து நம்ம டைரக்டா நம்மளை வந்து தாக்குது. இதுக்கு இதை வந்து குறைக்கும் விதமா ஹைட்ரோ கார்பன் குளிர்பதன பெட்டிகள் வந்து பயன்படுத்தப்படுது. சரியா? அப்புறம் அமில மலைகள்லாம் உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு மரம் தரும் வரம் நான், ஒரு மணித்துளிக்கு 12 முதல் 18 முறை நம்ம வந்து மூச்சு காத்து விடுறோம். நம்ம மூச்சு காத்து விடுறோம் போது ஆக்சிஜன் உள்ள போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியிடும். சரியா? சோ உங்கள் நுரையீரலுக்கு தேவையான உயிர் வழியை தரும் என் தோழர்களான மரங்களை வளருங்கள். இதனால நம்ம என்ன பண்ணோம், மரம் வந்து கண்டிப்பா இருக்கணும். மரம் இல்லாம இருந்துச்சுன்னா நம்மளால வந்து இது காற்று வந்து நம்மளால நல்ல ஆக்சிஜன் மிகுந்த காற்று வந்து நம்மளால சுவாசிக்க முடியாது. இப்ப கூட இந்த கொரோனா வந்துச்சுல, சோ கொரோனா வந்ததுனால என்னாச்சு, இந்த ஆக்சிஜன் லெவல் தான் குறைஞ்சிச்சு. இதுக்கு காரணம் நம்ம நிறைய மரங்களை வெட்டினதுனால நமக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்காம இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. சரியா? சோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, நிறைய மரங்கள் நட்டு வளர்த்தோம்னா நமக்கு வந்து காற்று எப்போது இருக்கும். சோ நம்மளால ஆக்சிஜன் மிகுந்த காற்று வந்து நம்மளால ஈஸியா சுவாசிக்க முடியும். சோ இத வந்து ஒவ்வொரு ஆண்டும் June 15 உலக நாள் வந்து உலக காற்று நாளாக நம்ம கொண்டாடி வர்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா? சோ இந்த குளோரோஃபுளோரோ கார்பன் வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு மூலக்கூறு, அதுல உள்ள ஒரு சின்ன மூலக்கூறு வந்து 100,000 ஓசோன் மூலக்கூறுகளை வந்து சிதைத்து விடுமா. சரியா? சோ காற்று வந்து நம்மகிட்ட பேசுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ காற்றுனால நமக்கு என்னென்ன பயன், எப்படி எப்படி காற்று வந்து உருவாகுது, அதனால என்னென்ன யூஸ் அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சோ நம்ம அதை காற்று வந்து தூய்மையா வச்சிருக்க என்ன செய்யணும் அப்படிங்கறதும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.